நீங்களும் உங்கள் பணத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை எளிமையாக ஓபன் செய்திடலாம். மறக்காமல் இந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் தகவல் பெற செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். குழு நண்பர்களுக்கு வணக்கம். பன்ரூட்டிலிருந்து லிங்காரா பீட்ஃபார்ம் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க மேடம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, குட்டி போட்ட 32வது நாள் திரும்ப ஒரு 8 குட்டி போட்டிருக்கு. அது எப்படி போடுறதுன்னு தெரில. அது வந்து மேட்டிங்க்கு நாங்கள் விடலாம், ஆனால் அது தானாகவே மேட்டிங் ஆகிருக்கு. எப்படி ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கல குட்டி போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஈட்டுக்கு வந்துடுங்க. குட்டி போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே முயல் வந்து பார்த்தீங்கன்னா மறு ஈட்டுக்கு வந்துடுங்க. மறு ஈட்டுக்கு வந்துடுச்சுனாக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் ஏதோ ஒரு மேலுக்கிட்ட அது சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக மேட்டிங் ஆயிருங்க. மேட்டிங் ஆன 30வது நாள் கண்டிப்பாக குட்டி போட்டுடுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் மாதம் 30 நாளைக்கு ஒரு டைம் ப்ரீடு எடுக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி குட்டி போட்ட அடுத்த நாளே மேட்டிங் ஆகிடுச்சுன்னா மேட்டிங் ஆயிரும். அதை நம்ம லேட் பண்ணி விட்டால் தான் ஒரு சிலது வந்து மிஸ்டேக் ஆகுங்க. அது லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால் இது என்ன பண்ணுறது, பிரிக்கிறதா வானாவா அப்படின்னு கேட்குறீங்க. பிரிச்சிருங்க, அதை பற்றி தப்பே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா 32 நாள் ஆன குட்டிங்களை தனியாக வச்சு. ஹலோ, அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் பசுந்தாவரத்தை அதிகமாக போடுங்க குட்டிங்களுக்கு. குட்டிங்களுக்கு பசுந்தாவரத்தை அதிகமாக போட்டுட்டு தாய்மயிலுக்கு வந்து ஒரு தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த் கண்டிஷன் ஏறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கல குரோவிப்ளெக்ஸு ப்ளஸ்ஸு அஸ்ட்ரோவீட்டு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முயல் வீக் ஆகாது, அது வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கும், நல்லா தேறி வந்துடும். நீங்கள் வந்து மொதல் மாதம் போட்ட குட்டியை கண்டிப்பாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு பசுந்தி உணவு வரையும் கொடுங்க. ஒரு 4-5 நாளைக்கு பசுந்தி உணவு கொடுங்க. அதுக்கு பிறகு நான் அடர்த்தி உணவு வைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. அடர்த்தி உணவு எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, 25 கிராம் ஒரு குட்டிக்கு, 25 கிராம் 5 குட்டி இருக்குதுனாக்கா 125 கிராம் தட்டில் வைங்க, போதுமானது. நன்றி.